அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9/1/2019 நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு வரும் 28ஆம் தேதி நடக்க இருந்த இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 71 ஆண்டுகளுக்கு பின் ஆஸ்திரேலிய மண்ணில் முதல் முறையாக கிரிக்கெட் டெஸ்ட் தொடரை இந்தியா கைப்பற்றியுள்ளது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த பாலகிருஷ்ணா ரெட்டி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த அமைச்சர் பொறுப்பு கே.ஏ. செங்கோட்டையனிடம் கூடுதலாக அளிக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினரில் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்புகளில் 10% இடஒதுக்கீடு அளிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவாகரத்து கோருவதற்கான காரணங்களில் இருந்து தொழுநோயை நீக்க வழிவகுக்கும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. வங்கதேசத்தின் புதிய பிரதமராக அவாமி லீக் கட்சி தலைவர் ஷேக் ஹசீனா திங்கட்கிழமை பதவியேற்றுக் கொண்டார். நாட்டுக்கோழி வழங்கும் திட்டம் ஜனவரி 10 முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.2% இருக்கும் என்று மத்திய புள்ளியியல் அலுவலகம் கணித்துள்ளது. பிரயாக்ராஜ் கும்பமேளாவுக்காக ரயில் கும் சேவா என்ற மொபைல் செயலியை நார்த் சென்ட்ரல் ரயில்வே உருவாக்கியுள்ளது. 76வது கோல்டன் குளோப் விருதுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதில் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் ரமி மாலிக்கும், பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் கிளென் க்ளோஸுக்கும், பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் அல்ஃபோன்சா கௌரவனுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். தற்போதைய சிபிஐ இயக்குனர் யார்? ஸோ தற்போதைய சிபிஐ இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோக் வர்மா. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளமில் போய்கிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா சிபிஐ இயக்குனராக அலோக் வர்மா வந்து இருந்தாங்க. ஸோ சிறப்பு இயக்குனராக ராகேஷ் அஸ்தானா அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. ஸோ சிறப்பு இயக்குனராக ராகேஷ் அஸ்தானா அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் இந்த சிபிஐ டிபார்ட்மெண்ட் வந்து பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு லஞ்சம் பார்த்தினா லஞ்ச புகார் பிரச்சனை வந்து ஒருவரை ஒருவர் வந்து மாற்றி லஞ்ச புகார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சிவிசி அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு வந்து போச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்களை வந்து கட்டாய விடுப்பில் வந்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைச்சிட்டாங்க. ஸோ இந்த பரிந்துரையின்படி மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா இவங்களை வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் கட்டாய விடுப்பு அப்படிங்கிற ஒரு மெத்தட காரணம் காட்டி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இவர் என்ன பண்ணார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோக் குர்மா என்ன பண்ணாரா அப்படின்னா ஒரு கேஸ் போட்டார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டாய விடுப்பு வந்து என்னை வந்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த கட்டாய விடுப்பு வந்து செல்லாது. ஸோ நீங்கள் வந்து திரும்பவும் சிபிஐ இயக்குனரை வந்து நீங்கள் வந்து பணியில் வந்து அமர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உத்தரவு பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த இப்போ சிபிஐ இயக்குனர் யார் அப்படின்னா அலோக் வர்மா. தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எந்த மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சி என்ற புதிய மாவட்டம் தோற்றுவிக்கப்படும் என்று அறிவித்தார். ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எந்த மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சி என்ற புதிய மாவட்டம் தோற்றுவிக்கப்படும் என்று அறிவித்தார். ஸோ எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம். ஸோ விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு புதிய மாவட்டமாக வந்து தோற்றுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி கே பழனிசாமி வந்து அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ இதன் மூலமாக தமிழகத்தில் மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை வந்து 33 உயரப்போகுது. ஓகேங்களா? ஸோ விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1993 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? லாஸ்ட்டாக எந்த மாவட்டம் வந்து பிரித்தாங்க அப்படின்னு பெரம்பலூர்லேருந்து அரியலூர் வந்து பிரித்தாங்க. 2007 வந்து பிரிச்சுட்டுறாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு 2001 வந்து பிரித்தாங்க, அடுத்து 2002 வந்து இணைச்சாங்க, அடுத்து 2007 வந்து பிரித்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரியலூர் மாவட்டம் தான் பிரித்தாங்க. ஓகேங்களா? 124வது சட்ட திருத்த மசோதா எதை பற்றி கூறுகிறது? ஸோ 124வது சட்ட திருத்த மசோதா எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு. ஸோ இதை பற்றி கூறுறது தான் இந்த 124வது சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்லலாம். இந்த மசோதா வந்து மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுச்சு. மாநிலங்களவையில் இன்றைக்கி அனுப்பப்பட்டிருக்குது. ஸோ விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனிமே தான் வந்து நியூஸ் தெரியும். ஓகேங்களா? இந்த மக்களவையில் வந்து எத்தனை பேர் இதுக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க அப்படின்னா 323 எம்பிக்கள் வந்து ஆதரவிச்சிருக்காங்க. ஸோ மக்களவையில் 323 எம்பிக்கள் வந்து இந்த 10% இடஒதுக்கீடுக்கு வந்து ஆதரவு அளிச்சிருக்காங்க. குரோம்பேட்டையில் நடைபெற்ற கம்பன் கழக 8வது ஆண்டு விழாவில்
கம்பர் பேச்சாற்றல் செல்வி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ குரோம்பேட்டையில் நடைபெற்ற கம்பன் கழக 8வது ஆண்டு விழாவில் கம்பர் பேச்சாற்றல் செல்வி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுபிரியா அப்படிங்கிற ஒரு மாணவிக்கு வந்து இந்த 8வது ஆண்டு விழாவில் கம்பர் பேச்சாற்றல் செல்வி விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது. சென்னையில் பதிவு பெற்ற டேஸ் தொழிலாளர்களுக்கு அம்மா உணவகத்தில் விலையில்லா உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்படும் என்று முதல்வர் பழனிசாமி அறிவித்தார். ஸோ சென்னையில் பதிவு பெற்ற டேஸ் தொழிலாளர்களுக்கு அம்மா உணவகத்தில் விலையில்லா உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்படும் என்று முதல்வர் பழனிசாமி அறிவித்தார். ஸோ எந்த தொழிலாளருக்கு அப்படின்னா, சென்னையில் பதிவு பெற்ற கட்டட தொழிலாளிக்கு. ஸோ சென்னையில் பதிவு பெற்ற கட்டட தொழிலாளர்களுக்கு அம்மா உணவு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃப்ரீயாக வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி கே பழனிசாமி வந்து அறிவிச்சிருக்காங்க. கீழ்கண்ட எந்த மதத்தினருக்கு இந்திய குடியுரிமை அளிக்க வகை செய்யும் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா செல்லாது? ஸோ கீழ்கண்ட எந்த மதத்தினருக்கு இந்திய குடியுரிமை அளிக்க வகை செய்யும் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா செல்லாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம். ஸோ முஸ்லீம் மக்களுக்கு வந்து இந்த குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா வந்து செல்லாது அப்படின்னு சொல்லலாம். ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டை நாடுகள்லேருந்து சிறுபான்மையின மக்கள், ஓகேங்களா, சிறுபான்மையின மக்கள் வந்து நம்ம இந்தியாவில் 6 வருஷத்துக்கு மேலே தங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்குற ஒரு திட்டம் தான் இந்த இப்போ வந்து கொண்டு வராங்க, சட்டத்திட்ட மசோதா வந்து கொண்டு வராங்க. ஸோ இதில் எந்தெந்த சிறுபான்மையிலலாம் சேருவாங்க அப்படின்னா, ஹிந்து, சீக்கியர்கள், பாரசீகர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், கிறிஸ்தவர்கள். ஸோ இவங்கெல்லாம் இதில் வந்து பயனடைவாங்க, ஆனால் முஸ்லீம் மட்டும் இதில் வந்து பயனடைய முடியாது. ஈரான் நாட்டின் பசர்கத் வங்கியின் கிளையை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் திறக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? ஸோ ஈரான் நாட்டின் பசர்ஹத் வங்கியின் கிளையை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் திறக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையில் இந்த பசர்ஹத் அப்படிங்கிற வங்கியோட கிளையை வந்து திறக்கிறதுக்காக மத்திய அரசு வந்து அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் இந்தியாவில் எங்கு அமைய உள்ளது? ஸோ உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் இந்தியாவில் எங்கு அமைய உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத். ஸோ குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்தில் இந்த உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் வந்து அமைய இருக்குது. ஸோ கட்டுமான பணிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. 63 ஏக்கர் நிலப்பரப்பு. ஸோ 63 ஏக்கர் நிலப்பரப்பில் மொத்தம் 700 கோடி செலவில் வந்து இந்த விளையாட்டு மைதானம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க, கிரிக்கெட் மைதானம் வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் தற்போது உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100,000 பார்வையாளர்கள் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கிற மெல்போர்ன் மைதானம் தான் இந்த உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமாக இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் இந்த குஜராத் மாநிலத்தில் இந்த கிரிக்கெட் மைதானம் வந்து கட்டிட்டாங்க அப்படின்னா அதுதான் உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமாக இருக்கும். ஸோ இந்த குஜராத்தில் கட்டப்படுற கிரிக்கெட் மைதானத்தை எந்த கட்டுமான நிறுவனம் வந்து கட்டுறாங்க அப்படின்னா, எல்என்டி நிறுவனம். ஸோ எல்என்டி நிறுவனம், லார்சன் அண்ட் டியூப்ரோ நிறுவனம் வந்து கட்டுறாங்க. சமீபத்தில் எந்த நாடு ஒளியைப் போல 6 மடங்கு வேகத்தில் விமானங்களை பறக்கச் செய்வதற்காக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஹைப்பர் சோனிக் என்ஜினை சோதித்து பார்த்தது? ஸோ சமீபத்தில் எந்த நாடு ஒளியைப் போல 6 மடங்கு வேகத்தில் விமானங்களை பறக்கச் செய்வதற்காக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஹைப்பர் சோனிக் என்ஜினை சோதித்து பார்த்தது? ஸோ எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா தான். ஸோ சீனா தான் அந்த நாட்டிலே உருவாக்கிய ஹைப்பர் சோனிக் என்ஜினை வந்து வெற்றிகரமாக சோதித்து பார்த்துருக்குது. உலக வங்கியின் தலைவர் பதவியை சமீபத்தில் ராஜினாமா செய்துள்ளவர் யார்? ஸோ உலக வங்கியின் தலைவர் பதவியை சமீபத்தில் ராஜினாமா செய்துள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிம் யாங் கிம். ஸோ கிம் யாங் கிம் இவர் தான் உலக வங்கியோட தலைவராக இருந்தார். இவர் தன்னோட பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுருக்கிறாரு. டிஜிட்டல் பண பரிமாற்றத்தை மேம்படுத்தும் வழிமுறைகளை காணுவதற்கான குழுவின் தலைவர் யார்? ஸோ டிஜிட்டல் பண பரிமாற்றத்தை மேம்படுத்தும் வழிமுறைகளை காணுவதற்கான குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தன் நீலக்கேணி. ஸோ நந்தன் நீலக்கேணி தான் இந்த டிஜிட்டல் பண பரிமாற்றத்தை பாதுகாக்கிறதுக்காக மேம்படுத்தும் வழிமுறைகளை காண்றதுக்கான ஒரு குழு அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. இந்த குழுக்கு தலைமை யார் அப்படின்னா, நந்தன் நீலக்கேணி, ஓகேங்களா. இது வந்து ஒரு 5 பேர் கொண்ட குழு அப்படின்னு சொல்லலாம். இந்த குழு வந்து 90 நாட்களில் தன்னோட அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கும்.
சர்வதேச செலவாணி நிதியத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி யார்? ஸோ சர்வதேச செலவாணி நிதியத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதா கோபிநாத். ஸோ கீதா கோபிநாத் தான் ஐஎம்எஃபோட தலைமை பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து நம்ம இந்தியாவை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்திய வம்சாவளி அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் மைசூரில் வந்து பிறந்திருக்கிறாங்க, ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இப்போ ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து சர்வதேச செலாவணி நிதியத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, 11வது. ஓகேங்களா? ஸோ சர்வதேச செலாவணி நிதியத்தின் 11வது தலைமை பொருளாதார ஆலோசகராக, முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? முதல் பெண்மணி. இந்த ஐஎம்எஃபோட தலைவர் யார் அப்படின்னா கிறிஸ்டைன் லகார்ட். ஐஎம்எஃபோட தலைவர் யார் அப்படின்னா கிறிஸ்டைன் லகார்ட். இப்போ இவங்களுக்கு வந்து தலைமை பொருளாதார ஆலோசகர் பதவி வந்து கொடுத்துருக்காங்களே, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஃபண்ட்ஸ் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க தான் டேரக்டராக இருப்பாங்க. இவங்க டேரக்டாக எம்டிக்கே வந்து இவங்க வந்து அட்வைஸ் பண்ணலாம். ஸோ அந்த பொறுப்பு தான் இந்த தலைமை பொருளாதார ஆலோசகருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் வங்கியின் நிதி பங்கீடு குறித்து ஆய்வு செய்யும் குழுவின் தலைவர் யார்? ஸோ ரிசர்வ் வங்கியின் நிதி பங்கீடு குறித்து ஆய்வு செய்யும் குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிமல் ஜலான். ஸோ ரிசர்வ் வங்கியோட உபரி நிதி அப்படின்னு சொல்லலாம், உபரி நிதி பங்கீடு குறித்து ஆய்வு செய்கிற குழுவோட தலைவர் தான் பிமல் ஜலான் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 6 பேர் கொண்ட ஒரு குழு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? டெஸ் என்ற செயற்கைக்கோள் எந்த நாட்டிற்கு சொந்தமானது? ஸோ டெஸ் என்ற செயற்கைக்கோள் எந்த நாட்டிற்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா நாட்டுக்கு சொந்தமானது தான் இந்த டெஸ் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள். நாசா. ஓகேங்களா? நாசாவுக்கு சொந்தமானது. டெஸ் அப்படின்னா ஒரு செயற்கைக்கோள் என்ன அப்படின்னா, இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சேட்டலைட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய கிரகங்களை கண்டுபிடிக்கும். ஸோ புதிய கிரகங்களை கண்டுபிடிக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கிரகத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ 3வது முறையாக வந்து ஒரு புதிய கிரகத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அந்த கிரகத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HD 2174 9B அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த கிரகத்துக்கு பேர் என்ன அப்படின்னா HD 2174 9B அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து பூமியிலேருந்து 53 ஒளியாண்டு தூரத்தில் வந்து இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. பூமியை விட 3 மடங்கு பெரியதாகவும் இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் 2 கிரகத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்குது இந்த டெஸ்ட். ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி மேன்சே பி அப்படிங்கிற ஒரு கிரகமும், அடுத்து 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா LHS 3844B அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஒரு கிரகத்தையும் கண்டுபிடிச்சி இப்போ ரீசெண்டாக 3வதாக ஒரு கிரகத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்குது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் இடம் எது? ஸோ கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனே. ஸோ மகாராஷ்டிராவில் புனேயில் வந்து கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் வந்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு வந்து முடிஞ்சு. தினசரி திருப்புதல் பயிற்சியில் நேற்றைய கேள்விகளுக்குரிய பதில்கள் பார்த்துடலாம். அமெரிக்காவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ அமெரிக்காவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா ஹர்ஷவர்தன் சிங். இந்தியாவின் மகளிர் கிரிக்கெட் அணி பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ இந்தியாவின் மகளிர் கிரிக்கெட் அணி பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா WV ராமன். ஸோ இன்றைய கேள்விகள், உஸ்தாத் என்பதன் விரிவாக்கம் என்ன? ஸோ உஸ்தாத் என்பதன் விரிவாக்கம் என்ன? 2வது கேள்வி, பிஸ்பேட் என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள நாடு எது? ஸோ பிஸ்பேட் என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள நாடு எது? ஸோ இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரியலாலும் பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.